ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम्बिकनोमुनिमध्यमम् அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பரா மங்களிடுமதில் புடை சூழையொட்டி என்னும் மணிநகரத் துலகளிக்கும் விளக்கும் ஜோதி செங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் போன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செந்தனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சி திரகோடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானுநாளி கம்பனின் காவிய நாயகன் ராமாயணம் யுத்த காண்டத்திலே அங்கதன் தூது அனுபவிக்க இருக்கிறோம். அங்கதன் தூது சுக்ரீவன் ராவனுடைய மணிமகுடங்களை பறித்து வருகிறான். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாலும் மனதுக்குள்ளே இப்படி செய்திருக்க கூடாது, நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்றெல்லாம் சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியின் குமாரன் ஒரு குரக்கணத்து தலைவனுக்காக நட்புக்காக இயங்குகிறான் என்று சொல்லும் பொழுதுதான் அவனை ஏழை என்று சொல்வது எவ்வளவு பொருத்தம். கருணாக காபுத்தனாக விளங்குகிறான். பிறகு போர் தூண் இருக்கிறது. ராவணன் மனத்தாலே வருந்துகிறான். மானத்தான் ஒன்றப்பட்ட மருமத்தான் வதனமெல்லாம் கூணல் தாமரையின் தோன்ற வான்தோடும் கோயில் புக்கான் பானத்தான் அல்லன் தெய்வ பாடலான் அல்லன் நாடல் தானத்தான் அல்லன் மெல்லன் சயனத்தான் உறையும் தாரான் என்று கம்பன் பேசுகிறான். பானத்தான் அல்லன் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று சொல்வது போல மது உண்ணக்கூடிய அவன் மதுவை உண்ணவில்லை. தெய்வ பாடல்களாலே அதாவது அவனை பாடக்கூடிய துதிப்பாடலாலே அவன் போற்றப்படவில்லை. ஆடல் பாடலே ஈடுபடவில்லை. மெல்லன சயனத்தான். எனவே தன்னுடைய மகுடம் பறிக்கப்பட்டது. அதுவும் ஒரு குரங்கினாரே பறிக்கப்பட்டு சொல்லும் பொழுது குன்றி போயிருக்கிறார். அப்பொழுது சார்தூலன் வருகிறான். ஒரு ஒற்றன் அவனை விசாரிக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஆரியன் அமைந்த வெள்ள அத்தனையோடும் வேண்டி சூரியன் மகனை தன்னை பிரியலன் நிற்கச் சொன்னான் என்று சொல்லி சுக்ரீவன் பதினேழு வெள்ளம் சேனையோடு வருகிறான். அங்கே அரசன் மைந்தன் என்று சொல்லக்கூடிய வாலியின் மைந்தனாகிய அங்கதன் பதினேழு வெள்ளத்தோடு வருகிறான். நீலன் பதினேழு வெள்ளம் சேனையோடு வருகிறான். இப்படி எதிரிப்படைகள் எங்கெங்கே எப்படி வருகின்றன என்பதை பற்றிய யோசனையை கேட்டு பிறகு ராவணன் தான் மந்தாலோசனை பண்ணுகிறான். அப்பொழுது பெரும்போர் வந்துவிட்டதே என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது நிகும்பன் எதிரியை இகழ்ந்து தாங்கள் வெல்லாம் என்று கூறுகிறான். ஆனால் பார்த்தனாகிய மாலியவான் ஏற்கனவே சொன்னது போலேயே மறுபடியும் சொல்லுகிறான், படைக்கலம் உடையநாம படையிடை படையை ஈந்த அடைக்கலம் புகுவதல்லால் இனி புகும் மரணம் உண்டோ என்று சொல்லி நம்மிடத்திலே தர்மம் இல்லாததினாலே நாம் போரிடுவது புத்திசாலித்தனம் அல்ல என்கிறான். ஆனால் பார்த்தனை மறுத்துவிட்டு ராவணன் பிரகஸ்தன் என்ற சேனை தலைவனுக்கு கட்டளையிடுகிறான், நீ சென்று 200 வெள்ளம் சேனையோடு கீர்த்திசை வாயிலே நில்லு என்று சொல்லுகிறான். பிற்கு வாயிலே மகோதரனை நிறுத்துகிறான். அதே போல பக்கத்திலே உள்ள மேற்கு பிறகு வடக்கு வாயில்களிலும் படைகளை அனுப்பி அங்கே குருபக்ஷன் போன்ற இந்திரஜித் போன்ற வீரர்களை மிகச்சிறந்த படையாளிகளை என்னை அனுப்புகிறான். அந்த நிலையிலே ராமபிரான் தன்னுடைய படைகளோடு விபீஷணனோடு அனுமனோடு
உசாவுகிறான். அப்பொழுது எம்பெருமான் தாமதிரான் என்ன சொல்கிறான், தூதுவன் ஒருவன் தன்னை இவ்வழி விரைவில் தூண்டி மாதினி விடுதியோ என்று உரைக்கவே மறுக்குமாகின் காதுதல் கடன் என்று உள்ளம் கருதியது. தூது அனுப்ப வேண்டும் என்கிறான் எம்பெருமான் ராமமூர்த்தி. ஆனால் வீடனன் வரவேற்கிறான், சுக்ரீவன் வரவேற்கிறான். ஆனால் லட்சுமணப் பெருமாள் அதை வரவேற்கவில்லை. இரக்கம் அது இழுக்கம் என்றான் இளையவன், இரக்கம் அது இழுக்கம் என்றான் இளையவன். நாம் அனுப்பக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தேசியை சிறையில் வைத்தான், தேவரை இடுக்கன் செய்தான், பூசுரர்க்கு அலக்கன் தீந்தான், மண்மையுர் புடைத்து தின்றான், ஆசையின் அளவும் எல்லா உலகமும் தானே ஆழ்வான், வழியல்லா வழி செல்வான், அப்படிப்பட்டவனுக்கு மீண்டும் கருணையா என்று கேட்கிறான். ஆகையினாலே அண்ணவன் தனக்கு மாதை வீடில் உயிரருளுவாயே, என்னுடைய நாம நிற்கும் மலவெலாம் இலங்கை மூது மன்னவன் நீயே என்று. ஆகையினாலே இங்கே அங்கதனை தூது அனுப்புவது தகாது என்று சொல்ல இங்கே லக்ஷ்மணன் ஒரு அற்புதமான கேள்வி எழுப்புகிறான். விபீடனன் வந்து பணிந்தான், அடைக்கலம் புகுந்தான், சரணாகதி செய்தான். இந்தா விபீஷணா தந்தேன் லங்காபுரி என்று சொல்லி கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் எந்த பேர் உள்ளளவும் இந்தா விபீஷணா என்று லங்கையை கொடுத்தேன் என்று சொன்னீர்களே, இப்பொழுது நீங்கள் தூது அனுப்பினால் ராவணனும் வந்து சரணடைந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். என்னுடைய நாம நிற்கும் அளவெலாம் இலங்கை மூது மன்னவன் நீயே என்று வந்தடைந்தவர்க்கு வாயால் சொன்ன சொல் என்ன முன்னம் சூடுறவு என்ன. இப்படி லக்ஷ்மண் சாதாரணமாக எம்பெருமானுடைய ராமச்சந்திரமூர்த்தியினுடைய நிழலாக இருந்து கொண்டு தொண்டனாக இருந்து கொண்டு வழிவில அடிமை செய்யக்கூடி மிகச்சிறந்த லக்ஷ்மணன் இப்பொழுது தூதற்போது தவறு என்கிறார். அறம் தருதவத்தையாயும் அறிவினால் அவற்றை முற்றும் மறந்தனை எனினும் மற்றிய இலங்கையின் வளமை நோக்கி இருந்து இது போதல் தீது என்று இறங்கினை. அற்புதமான நகரம் அறியக்கூடாது என்று நினைக்கிறாய், புரிகிறது. ஆனாலும் சிறந்தது போரே என்றால் சேவகன் முறுவல் செய்தான். ஆனால் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி முறையே ஏகுக வழியே ஏகுக வழியே மீளுக என்று நியாயம் என்று ஒன்று இருக்கிறதப்பா. அயத்துறை நீலின் நூதி நாம் அறிந்து, எனவே நீலின் அதாவது நூலின் நீதியை நாம் அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்கிறோமே, தெரிந்து கொண்டு தவறு செய்யலாமாங்கிறார். புயத்துறை வலியரேனும் பறையொடும் பொருந்தி வாழ்தல் தயத்துறை அரணுமத்தே. நாம் வலியர் என்றாலும் எளியர் என்றாலும் எதிரிகள் வலியர் என்றாலும் எளியல் என்றாலும் தூது அதுபோல்தான் முறை என்கிறான். யாரை தூது அனுப்புவது என்று யோசிக்கிறார். அப்பொழுது மாருதியை அனுப்பலாம் என்றால் அழகாக சொல்லுகிறார் ராமபிரானுடைய அற்புதமான எண்ணம். என்ன சொல்லுகிறான், ஆஞ்சநேயனை அனுப்பினால் என்ன நினைப்பார்களாம் அவர்கள், இவனைத் தவிர வேறு இல்லை போலிருக்கிறதே என்று நினைப்பார்கள். மாருதி இன்னம் செல்லின் மற்றவன் நன்றி பா சாருதல் வலியோர் இல்லை, வலியோர் இல்லை, வேறு யாருமே இந்த சிறந்தவர்கள் திறம் படைத்தவர்கள் இல்லை, இவன் ஒருவன் தான் போலிருக்கு நினைப்பார்களாம். எனவே அங்கதனை அனுப்ப வேண்டும். வீரமே விளைப்பரேனும் தீரின்றி மீளவல்லம் ஒன்னார் பகைவர்கள் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் எதிர்த்தாலும் உயிரோடு மீண்டு வருவான் அங்கதன் என்று சொல்லி
தேவியை விடுக அல்லது ஆவியை விடுக. தலைகள் பத்தும் சின்ன பின்னங்கள் செய்ய செருக்கலம் சேர்ந்த நன்றோ, ஏந்திரையாளை விட்டு தன் உயிர் பெறுதல் நன்றோ என்று சொல்லி அனுப்புகிறான். அங்கதன் லங்கை உள்ளே புகிறான். இழு கடந்து இலங்கை எயிரி அறக்கனது இருக்க ரொம்ப எளிதாக சென்று விட்டான் அங்கதன். வாடியனுடைய மைண்டர் ராவணன் அந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய அரண்மனையை, ராவணன் இருக்கக்கூடிய அரண்மனையை வியந்து பார்க்கிறான் அங்கதன். அவன் நினைக்கிறான், இப்படிப்பட்ட காவல் உடைய இடத்தில எப்படி அனுமன் வந்தான் என்று நினைக்கிறான். கல் உண்டு மரம் உண்டு ஏழை கடல் ஒன்றும் கடந்தே வெண்ணும் சொல்வுண்டே இவனை வெல்ல தோற்றும் ஓர் கூற்றம் உண்டு. எப்படி கடலை கடந்து கடிநகர் இலங்கையிலே புகுந்து அறங்களும் அங்கனது மதில்களும் உள்ள அந்த அற்புதமான ராவணனுடைய அரண்மனையுள்ளே எப்படி புகுந்தான் என்று நினைக்கிறான். ஆகவே இந்த லங்கை அவ்வளவு எளிதாக யாராலும் கடக்க முடியாது. அணிபறித்து அழகு செய்யும் அணங்கின் மேல் வைத்தாசை பிணிபறித்து இவனையாவர் முடிப்பவர் படிக்கண் பேழ்வாய் பணிப்பறித்து எழுந்த மானக்கலுடனின் இவனை பற்றி மணிபறித்து எழுந்த தந்தை யாரினும் வலியனின். இந்த லங்கையிலே எளிதாக ஆஞ்சநேயன் வந்து லங்கையே துவம்சம் செய்து விட்டு சென்றான். அடுத்து சிறிய தந்தையாகிய சுக்ரீவன் மகுடத்தையே பறித்தான் என்று சொல்லி நினைத்து கொண்டே உள்ளே வருகிறான் ராவணன். அங்கதனை பார்த்து, அங்கதனை இதுவரை பார்த்தது கிடையாது, நீ யார் என்று கேட்கிறான். நிமிட பார்த்து இங்கு இன்று இவன் வந்த நீ யாரே இடிய கருமம் என்னை கொன்றிவர் தின்னாம் உண்ணும் கூறுதி தெரிய என்றான். வன் திரள் வாலி சேரும் வாழையில் இளங்கனக்கார் ராவன் எதிரே சிரிப்பதற்கு தனியான ஒரு திறமை வேண்டும். நீ யார், உன்னை கொன்று தின்று விடு முன்பு நீ யார் என்று சொல்லிவிடு என்கிறான். அப்பொழுது அங்கதன் அழகாக பேசுகிறான். அன்பர்களே, தூது என்பது அற்புதமான ஒரு செயல். தூது செல்வது எல்லாராலும் இயலாது. கிருஷ்ணன் தூது, சஞ்சயன் தூது, உலூகன் தூது, அக்ரூரர் தூது, அனுமன் தூது என்று பேசுவோம். இங்கே அங்கதன் மிக எளிதாக உள்ளே புகுந்து ராவணன் எதிரே நிற்கிறான். ராவணன் நீ யார் என்று கேட்டபோது அழகாக பதில் சொல்லுகிறார். உதநாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன் அப்பூ மேல் சீரை நாயகன் வேறு உள்ள தெய்வ நாயகன் நீ சிப்பும் வேத நாயகன் மேல் நின்ற விரிக்கு நாயகன் தான் விட்ட தூதன் யான் பணித்த மாற்றம் சொல்லிய வந்தேன் என்றான். பூதநாயகன் சீதை நாயகன் வேத நாயகன் தெய்வ நாயகன் பதி பசு விதி பூஜ்யா பதுமாம் தேவநாதகா என்று சொல்வார். பணிபதி விதி பூஜ்யா பதுமாம் தேவநாதகா என்று சிவனாலும் பிரம்மனாலும் துதிக்கப்பட்ட அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அதனாலே சீதை நாயகன் வேதநாயகன் பூதநாயகன் என்று சொல்லி அவன் விட்ட தூதன்மா என்று சொல்லுகிறான் அங்கதன். துணிச்சலோடு ராவணிடத்திலே பேசுகிறான் அணியின் மைந்தனாகிய அங்கதன். அறன் கொலாமதி கொலாமற்று அயன் கொலாம் என்பாரன்றி குரங்கெலாம் கூட்டி வேலை குற்றத்தை செய்து கட்டி நரன் கொலான் உங்கள் நாதன். குரங்குகளை வைத்துக் கொண்டு ஒரு தலைவனா என்று கேலி செய்கிறான். அது மட்டுமல்ல, இன்னொன்று அற்புதமாக பேசுகிறார்.
உந்தையன் துணைவனன்றே ஓங்கரச் சான்றும் உண்டார் நின் தனை இதன் மேல் உண்டோ நீ அவன் தூதனாதல். நானே உனக்கு தலைமை பதவி தருகிறேன், உன்னுடைய அப்பனை கொன்றவனுக்கு தூதனாக வந்திருக்கிறாயே, உனக்கு வெட்கம் இல்லையா என்று கேட்கிறார். தாதையை கொன்றான் பின்னே தலைசவன் திருகையின் ஆற்றி பேதையன் என்ன வாழ்ந்தா என்பதோர் பிழையும் தீர்ந்தாய். சீதையை பெற்றேன் உன்னை சிறுவனுமாக பெற்றேன். சீதை எனக்கு மனைவியாவான், நீ எனக்கு பிள்ளை போல, எனவே நீ வந்து சேர்ந்து விடு என்கிறான். மன்னவன் ஆகையானே அரிசுமந்த பீடத்து யானே சுட்டுவன் மகுடம் சுக்ரீவன் இருக்கும் இடத்திலே உன்னை உட்கார வைக்கிறேன் என்கிறார். இப்படி சாம பேத தான தண்டம் என்று சொல்வது போல இங்கே பிரித்து பேசி பார்த்து அவளுக்குள்ளே ஒரு கலகத்தை உள்நாட்டு போரை உண்டாக்க பார்க்கிறான். உடனே அங்கதன் சிரிக்கிறான், சிரித்து விட்டு சொல்லுகிறான், வாய் தரத்தக்க சொல்லி என்னை உன் வசம் செய்வாயே, ஆயுதரத்தக்கதன்றோ தூது வந்த அரசனது ஆள், என்னை உன் பக்கம் இழுக்க பார்க்கிறாயே, இது உனக்கு நியாயமாக இருக்கிறதா, உன் செய்கை நியாயமானதா, நீ எல்லாம் உண்மையான அரசனா? அங்கதன் அதனை கேளா அங்கையோ பெரிதாக்கி புங்கவன் தோளும் மார்பும் இலங்கையும் துளங்கனக்க, அழகாக சிரித்து பேசுகிறான். அதுவனே என்ன பொங்கி ஓங்கி அரக்கணந்தோ தொடுவனே குரங்கை சீறி சுடற்படை என்று நடுவனே செய்யத்தக்க நாளுடந்தாக்கு தூத படுவதே துணிந்தாய் அதில் வந்தது பகுதி என்றான். ராவணன் சொல்லுகிறான், அப்படியானால் நீ அழியப் போகிறாய், பரவாயில்லை. அதற்கு அங்கதன் சொல்லுகிறான், நீ கொடுத்து நான் வாங்குவதா, கொடுப்பதற்கு தர வேண்டாமா, நீ எனக்கு கொடுப்பதா, நீ இதற்குள் வஞ்சானே இதற்கு நீ நிகழ்வே, நாய் தரக் கொள்ளும் சீயம் நல்லரசு என்று நக்கான். நாய் தரக் கொள்ளும் சீயம், நான் சிங்கம் போன்றவன், நீ நாய் போன்றவன், என்ன துணிச்சல். ராவணன் எதிரிலே நாய் தரக் கொள்ளும் சீயம் என்று சொல்லுகிறார். எதற்கு வந்தாய், என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறார். கோவி இன்று என்னை நீ போய் தன் குலம் முழுதும் கொள்ளும் பாவியை அமருக்கஞ்சி அரண் பூக்கு பதுங்கி நானை தேவியை விடுக என்றேன், தெருக்களத் எதிர்த்து தங்கள் ஆவியை விடுக, தேவியை விடுக, ஆவியை விடுக, தேவியை விடப்போகிறாயா, ஆவியை விடப்போகிறாய். இவள் அற்புதம் என்ன தெரியுமா, அந்த தேவிதான் ராமனின் ஆவி. ஏனென்றால் ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை கோவியல் தருமமுங்கள் குலத்துதி தொருகற்கெல்லாம் ஓவிய தெழுத ஒன்னா உருவத்தாய் உடமை என்றோ, ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தன் வந்த தேவியை திரிந்த பின்னர் திரித்தனை போலும் செய்க என்று பேசினான் கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலி. அதே வார்த்தையை ஆவியை விடுக அல்லது தேவியை விடுக என்கிறார். உடனே ராவணனுக்கு கோபம் வருகிறது, சொன்னால் என்கிறான். உடனே பதிலுக்கு அங்கதன் சொல்லுகிறார், உங்களுக்கு மானம் கிடையாது, உங்களுக்கு தற்பெருமையை தவிர வேறு எதுவும் கிடையாது, உங்கள் வீரம் என்ன வீரம் தெரியுமா, நான் சொல்லுகிறேன் கேள் ராவணா. பருந்துண பாட்டியாக்கை பாடுத்த நாள் பாடஞரோடும் மருந்தி நுமினிய மாமன் மகிந்த நல்வானத்துள் வைகி இருந்துழி வந்த நங்கை இருந்த செவி முளையும் மூக்கும் அருந்திழி வந்திலாதா நீ நிச்சயும் அண்மை உண்டோ. கோபம் கோபம் என்கிறீர்களே, கோபமே வராதா உனக்கு, ரோஷம் இல்லையா? பருந்துணப்பாட்டி யாக்கை படுத்த நாள் தாடகையை கொன்றானே அப்போது ஏன் எதிர்க்கவில்லை, படைஞரோரும் மருந்தினும் இனிய மாமன் மடிந்தன. அங்கே மாமனை மடித்தார்களே, அப்போது ஏன் நீ வரவில்லை,
தங்கையின் மூக்கை அறிந்து கொன்றார்களே. அப்போது ஏன் வரவில்லை? வனத்துழகி எருந்துழி வந்த நங்கை இருந் செவி முலையும் மூக்கும். அருந்துழி வந்திராதானி செய்யும் சுபாகுவை கொன்றார்களே, படையோடு கொன்றார்களே. விஸ்வாமித்திரன் யாகத்தை காக்கும் முகத்தாலே கிளையோடும் படைஞரோடும் கெடிலா உயிர்க்கெல்லாம் கலை என தம்பி மாறி வேறொடும் கலையக் கண்டும் இளையவன் பிரியமாயமியத்தியா இழையை ஒவ்வும் வலையை ஏற்றறக்கண் வெம்போர்க்கு இனியதில் வருவதுண்டோ. காட்டிலே எவ்வளவு பேர் அழிந்தார்கள்! கரண் அழிந்தானே, தூஷன் அழிந்தானே, திருசு அழிந்தானே, 14,000 மரக்கள் அழிந்தார்களே. அப்பொழுது உங்கள் வீர எங்கே போயிட்டு மறைந்து கொண்டல்லாம் வந்தாயினி. எஞ்சிலை தன்னை கண்ணுற்றிருந்தவர் தம்மை இயற்றி புதல்வன் தன்னை தரையினில் தேய்த்து அக்ஷயகுமாரனை ஆஞ்சனை அழித்தானே. தன்னூர் காந்தரி மடித்து தானும் காணவே கடலை தாவி பொந்தவில் வந்திலாதன் உங்கள் ஊரையே எரித்தானே எங்கள் வீரன் அஞ்சனேயன். இப்படி உங்களுடைய தம்பி எங்கள் பக்கம் சேர்ந்தானே. தொழாத கொத்த குடைத்துளில் உம்பி கொள்ள கொடுத்துளி வேலை கோல் அடைத்துளி வந்திலாதான் அப்பொழுது ரோஷம் வரவில்லை. ஆக உங்களுடைய சுற்றம் நட்பு உறவு அத்தனையும் எங்கள் ராமன் அழித்திருக்கிறான். நீ தரந்து கொண்டு வலையிலே கொடுங்கும் நண்டு மாதிரி இருக்கிறாயே. மாறி புண்ட தேவர்கள் காண மணி வரை தோளில் வைகும் நெறிப்புண்டரீகமன்ன முகத்தி அருமுன்னேன் பொறிப்புண்டரீகம் போலும் ஒருவனால் புனைந்த மௌலி பறிப்புண்டும். எத்தனை விதமான அவுணப்பட்டீர்கள் நீங்கள்! அதையினாலே பாவம் சண்டைக்கு வா அது சரண் அடை. என் தெரியுமா, நீரில் பட்ட சூழ்ந்த நெருப்பில் பட்ட நீண்ட பாலில் பட்ட வான பரப்பிலே பட்ட எல்லாம் போரில் பட்டு வீழப் பொருத நீ. ஊரில் பட்டா என்றால் பழி. நீர்க்கடவுளை நெருப்பு கடவுளை நீரிலே பட்ட நெருப்பிலே பட்ட பாலிலே பட்ட வான பரப்பிலே பட்ட என்று சொல்லி திக்பாலகர்களை தெய்வங்களை நீ அழித்து அழிக்க நினைத்திருக்கிறாய். ஆனால் நீ இப்பொழுது ஏன் ஒழுங்கிறாய்? உடனே ராவணன் கோபம் வருகிறது. என்ன செய்கிறான் தெரியுமா? பற்றுமின் கடிதின் நெடுபால் மிசை எற்றுமின் ஜன நால்வரையே வினால் பற்றுமின் கடிதின் நெடும்பால் மிசை. அங்கதனை பற்றுங்கள் அங்கதனை எற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அங்கதனா அகப்படுவான். அதிலே ஒரு அற்புதத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? புனராயா மகா கபிகி என்கிறார்கள். ஓ, மறுபடியும் ஆஞ்சநேயன் வந்துவிட்டாங்க அலறுகிற அத்தனை பேரும். அங்கதனை ஆஞ்சநேயனை நின்றுக்கொண்டார்களாம் அங்கே இருப்பவர்கள். அந்த அங்கதன் ராவணிடத்திலே வந்து ராவணனை கேவலமாக நாய் என்று சொல்கிறான். நாய் தர கொள்ளும் சீயம் என்றெல்லாம் சொல்லி ஆவியை விடுக அல்லது தேவியை விடுக என்று சொல்லி இவ்வளவு துச்சமாக உச்சமாக இருக்கக்கூடிய அந்த அரக்கத் தலைவனாகிய ராவணனை பேசியதாலே சிலத்தின் உச்சத்திலே சென்ற அவன் ஏற்றுமி நின்றான் பற்றுமி நின்றான். அங்கிருந்து ஓடினார்கள். உடனே ஓடி வருகிறார்கள் அங்கே இருக்கிற வீரர்கள். பிடித்தார எடுத்தட தாவினான் அவர் தலை போயினார் பிடித்தார எடுத்து தாவினான் அவர் தம் தலை போர கூவினானவன் கோபுர வாயிலில் கூவினான் துகைத்தான் இவை சொல்லினான்.
அங்கல என்ன செய்கிறான், தன்னை பிடிக்க வந்தவர்களை, தன்னை முற்றுகையிட வந்தவர்களை இவன் பார்த்தான். ஏஹம்சார எளியவர் யாவரும் பூமங்கால்வன் வீரன் சுடுசரம் வேர்மின் போல்வன வீழ்வதன் முன்னமே போமின் போமின் புறத்தென போயினம். பிழைத்து போங்கள், பிழைத்து போங்கள். அத்திரர் அரக்கண்முடி பத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளாய் வண்ணவிஞ்சிலையே துணையை கொண்டு இருவராய் வந்தார். ராமபாணம் சாதாரண பாணமாது, சொல்லொக்கும் கடியவேக சுடுசரமல்லவா. உங்கள் ராமபாணம் வருவதற்கு முன்னே ஓடி பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கிருக்க நால்வரை அழித்து அங்கதன் வெற்றிகரமாக ராமனுடைய திருவள்ளே வந்து சரணம் போகிறான். அந்தரத்திடையாத்தி எழுந்தான் அவர் சிந்துரத்தம் துளைந்தெடும் செச்சைய இன்று விண்ணின்று இடும் துளதாம் என வந்து வீரனடியில் வணங்கினார். உடம்பெல்லாம் பச்சைக்கறிப்பட்டிருக்கிறார் நான்கு பேரை அழித்ததனாலே. அப்படிப்பட்ட செஞ்சந்தன குழம்பு பூசியது போல கம்பன் சொல்லுகிறான். இங்கே என்ன சொல்லுகிறான், செச்சையான் என்று சொல்லுகிறார். ஆக சிவப்பான சந்தன குழம்பாலே பூசப்பட்டவனாக இருக்கிறான். இந்து விண் நின்று எடுந்துள்ளதாம் என ஆகாயத்திலிருந்து சந்திரன் கீழே வந்தது போல என்கிறான் கம்பன். வந்து வீரனடியில் வணங்கினான் அவன் ஒரு வீரன். யாரை வணங்கினான், ஒரு வீரனை வணங்கினான். ஜய ஜய மகாவீர மகாவீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதி தனிகிற நித்தாலித நிரவதிக மகாத்மியா அசகாய சூர அனபாய சாகச. ராமனுடைய திருவடியிலே வந்து வணங்குகிறார் வீரன், வழியிலே வீரன் வணங்குகிறார். அப்படி காலிலே திருவடிகளிலே கமலம் மலர் பாதங்களிலே வணங்கினான். உற்றபோதவன் உள்ள கருத்தெலாம் கொற்ற வீரன் உனக்கு என்று கூறலும் அந்ததனே நடந்தது என்ன கூறு என்கிறான் எம்பெருமான். அத்தனையும் சொல்லி இறுதியாக சொல்லுகிறான், முற்றவோ ஐயனே எதை சொல்லிதான் என்ன பயன், மூர்க்கன் முடித்தலை அற்றபோதன்றான். ராவணன் பத்து தலைகளையும் சிந்தினால்தான் பற்றுதலை விடுவான், பற்றுதலை சிந்தினால்தான் பற்றுதலை விடுவான் என்று சொல்லுகிறார். ஆகவே அவன் ஊமில் கலந்து உயிரில் கலந்து, அதனால்தான் பின்னாலே நாம் பார்க்க போகிறோம், ராவணன் கீழே விழுந்த பொழுது விழுவிருக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ என்று பேசுவான். அதனாலே போது என் மூர்க்கன் முடித்ததை அற்றபோது அன்றி ஆசையரான் என்றார். ஆகிறான் ராவணிடத்திலே தூது அனுப்பது சரியா தவறா என்றால், கருணா காகுத்தன் என்று வேதாந்த தேசிகன் பேசுவார். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அது ஒரு இயல்பு. ஆகையினாலே ராமபிரான் வானர சேனைக்கு கட்டளையிடுகிறான், போருக்கு கிளம்புங்கள் என்று. வானர கூட்டங்கள் ஏற்கனவே சொன்னது போல கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை என்று ஒவ்வொரு வாயிலும் எப்படி எப்படி நிற்க வேண்டும், யார் யார் நிற்க வேண்டும் என்று ஏற்கனவே உறுதி செய்தார்களோ இறுதி செய்தார்களோ அப்படி அத்தனை படைகளும் அணிவகுத்து கிளம்புகின்றன. அங்கதன் தூது முடிகிறது. அடுத்து முதல் நாள் போர் என்று கம்பன் குறிப்பிடுவான். அப்படி ராமனும் ராவணனும் போரிலே சந்திப்பதை
நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து காமனை எண்ணி மகிழ்ந்து நெஞ்சில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்து நன்மையை புன்மை என்னாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை கொள வண்டி நமாத்தெழுவாய் துரிசூ வகுடாரண்யமே மங்களாசாசன பரி மதாச்சாரிய புரோகமே செவ்வை சபோகிராச்சாரி சக்ருதாயாத்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விக்னசே பூயாய் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.